वेलकम टू अट्रैक्टिव फूड रेसिपीज इनकी नम्बर वीटल सूपर कुकीस एपी पड़ेद पाकल बिस्किट वो रोम ईसिया से वो बटर बिस्किट नम्बर वो इतलिए कुछ डिफ्रंटा चाको चिप्स वे कुछ पिटिक्रा मारे एपी पड़ेद पाकल मोदे और बउल 75 ग्राम बटर एंग இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிக்கோங்க. ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பீக் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி பீட் பண்ண. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் வந்து பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் நமக்கு வரும். இதையும் சேர்த்து உள்ளே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க இதே நல்லா mix பண்ணிக்கலாம். இது 5-10 minutes ஆகும் இந்த மாதிரி பீக் நமக்கு வரணும். இப்போ வந்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ள மாவு பொருள்லாம் உள்ள சேர்க்கலாம். நான் வந்து இப்போ 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணலாம். ஆனா கோதுமை மாவு கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் நம்ம எடுத்துக்கோம். இதையும் நல்லா நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். கலர்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு மாவு வந்து சேராம கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராம இருந்ததுனா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ வந்து நான் வந்து வீட்லயே பண்ண சாக்கோ சிப்ஸ் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இது சேக்காமையும் பண்ணலாம். இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ரிச்சா டேஸ்ட் இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா வரா மாதிரி கலரி விட்டுருங்க. நல்லா mix பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க. ஃப்ரை panல நான் வந்து பட்டர் ஷீட் தடவி இந்த மாதிரி oil grease பண்ணி நம்ம சின்ன சின்ன உருண்டையா எடுத்து வைக்க வேண்டியதுதான். அந்த பட்டர் ஷீட்லயே நம்ம வந்து oil grease பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையா உருண்டை பண்ணி இதல நம்ம வந்து வைக்க வேண்டியதுதான் பிஸ்கட் ஷேப்புக்கு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடும். பாருங்க நான் எப்படி பண்றதுன்றது. ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டெக்கரேஷனுக்காக அந்த சாக்கோ சிப்ஸ் மேலே ரெண்டு வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை ப்ரீஹீட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடுறதுக்கப்புறமா இந்த பேன் எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். நான் இன்னொரு பாத்திரத்தில் சால்ட் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். தூள் உப்பு இது ஏற்கனவே பேக்கிங்க்கு யூஸ் பண்ண உப்பு தான், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. அதாவது கலரி விட்டுருங்க எல்லா பக்கமும். ஈவனாக வர மாதிரி கை வச்சு பரப்பிடுங்க. இப்போ ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டை உள்ளே வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த கண்ணாடி மேலே எவ்வளோ ஆவியாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. கை சுற்றாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாத்திரம். ஸோ இப்போ மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதையும் 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள் 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா செவந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பிஸ்கெட்டு ரெடியாக இருக்கு. நம்ம கடையிலேயே வாங்க வேண்டாம். பாருங்கள் பிஸ்கெட் ஷேப் சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.